எனது அன்பு நேயர்களே, வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கு ராசி மகரமாக இருந்து லக்னம் வேறேதாக இருந்தாலும் பொருந்தி வரும்படியாக ஆடி மாதத்திலே அற்புதங்கள் செய்யும் ஆடி மாதம் என்று இந்த சோபக்ரது 2023 சோபக்ரது ஆடி மாதத்தின் பலன்களை உங்களுக்கு தருகின்றேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்லுடன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். ஆடி என்றாலே அம்மனுக்கான மாதம் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த ஆடியிலே மாபெரும் அதிர்ஷ்ட காற்று மகர ராசி என்பவர்களுக்கு வீசும் என்பதிலே நிச்சயம் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. எந்த விதத்திலும் நீங்கள் முயற்சியை தொடர்ந்து குறையாது எடுக்கும்போது அந்ததிலே மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய அமைப்பாக இது இருக்கும். இந்த மாதத்தில் பெரும்பாலான பகுதிகளில் சூரியன் மற்றும் புதன் சம சப்தமாக உங்களுடைய ராசிக்கு 7 இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய காரணத்தினால் உங்களுடைய புகழ் ஓங்கும். அரசு சார்ந்த விஷயங்களிலே உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். ஏதேனும் ஒரு தொழில், அது சிறு தொழிலோ பெருந்தொழிலோ மிகப்பெரிய தொழிற்சாலையோ எதுவானாலும் சரி, நிச்சயம் அதற்கான அரசுக்கான அங்கீகாரம் என்பது அலைந்து திரிந்து கொண்டிருந்திருப்பீர்கள், தடைபட்டிருந்திருக்கும். இப்போது அந்த வேலையை மீண்டும் கையிலே எடுத்தால் தொடர்ச்சியாக இதற்கு முன்பு நீங்கள் செய்திருக்க வேண்டும். அப்படி செய்யும் போது இந்த மாதத்திலே ஆடி 2023 இந்த சோபக்கிறது ஆடியிலே அது நிச்சயமாக உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். மாணவர்கள், உங்களுடைய கடின உழைப்பை போட்டும் அரசு சார்ந்த பணியிலே அமர முடியவில்லை என்ற வருத்தம் இருந்தால் அந்த முயற்சி இப்போது திருவினையாக்கும். நிச்சயமாக அரசு சார்ந்த அனுகூலம் உங்களுக்கு, ஏதோ நீங்கள் மிகப்பெரிய பதவியை எதிர்பார்த்திருந்தாலும் கூட அதிலே சற்று குறைவாக இருந்தாலும் கூட அதே ரேங்கிலே நீங்கள் சென்று அமரக்கூடிய அமைப்பு இருக்கும். இப்படி பல வகைகளிலே இந்த ஆடி என்பது அற்புதத்தை உங்களுக்கு தருகிறது. இந்த ஆடி வக்ர சனி காலத்திலே இருக்கக்கூடிய 2 இடத்திலே சனி பகவான் மூல திரிகோணத்திலே வக்ரம் பெற்றிருக்கிறார். இந்த வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பாதச்சனியாக இப்போது இருக்கிறார். பாதச்சனி என்பது என்னவென்றால், நீங்கள் வந்த பாதை, கடந்து வந்த பாதையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மீண்டும் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் போன்று காட்டுவார். ஆனால் இது கடந்து வந்த பாதை என்பதன் காரணமாக உங்களுக்கு பதில் உடனுக்குடன் தெரியும். 7 இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார் புதனோடு. அதன் காரணமாக உங்களுக்கு எந்த ஒரு துறையானாலும் நிச்சயமாக அதிலே நிபுணத்துவம் கூடும். டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் உங்களுக்கு தெரியும். மிகப்பெரிய வெற்றியாளனாக அந்த துறையிலே சாதித்து காட்டுவதற்கு சிறப்பாக அமையும். இப்போது மேலும் சிறப்புகள் பெறுவதற்கான சூரியனின் பீஜ மந்திரத்தை தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து சூரியனை பார்த்து வணங்கி சொல்வது சிறப்பாக இருக்கும். மிக எளிய மந்திரம், ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரௌம் சக சூர்யாயே நமக. ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரௌம் சக சூர்யாயே நமக. ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரௌம் சக சூர்யாயே நமக. இந்த மந்திரத்தை சொல்லலாம். அதோடு கூட தினமும் உங்களுக்கு அதிகாலை எழுந்தவுடன் சூரியனுக்கு அர்க்கியம் செய்யக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் இந்த ஆடி மாதம் மிக அற்புதமான மாதமாக இருக்கும். மேலும் ஆடி மாதத்திலே மென்மேலும் பலன்களை பெறுவதற்கு, குடும்பத்தில் ஏதேனும் சில சில பிரச்சனைகள் இருந்தால் அதிலிருந்து நிவர்த்தி ஆவதற்கு, கணவன் மனைவி உறவிலே ஏதேனும் விரிசல் இருந்தால் அல்லது தங்கு தடை இருந்தால் பிரச்சனை இருந்தால் அதிலிருந்து முன்னேற்றம் காண்பதற்கு, ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆடி மாதத்திலே விரதம் இருப்பது, ஃபாஸ்டிங் இருப்பது சிறப்பாக இருக்கும். ஃபாஸ்டிங் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆம், அதிகாலையில் எழுந்தவுடன் ஃபாஸ்டாக சென்று உங்களுக்கு பிடித்தமான ஒரு அசைவ உணவு கடையிலே நின்றிருக்கக்கூடாது. அது ஃபாஸ்டாக செல்வதல்ல, அது உங்களுக்கு செலவையும் தரும், நேரத்தையும் வேஸ்டாக கழிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்திவிடும். மகர ராசி அன்பர்களுக்கு அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் அசைவ பிரியராக இருந்தால் அதை தவிர்ப்பது நல்லதாக இருக்கும். அதனோடு கூட சூரியனுக்கு அர்க்கியம் செய்யலாம். அர்க்கியம் என்பது எளிதாக ஒரு செம்பு பாத்திரத்தில் நீரை, தூய நீரை எடுத்து அதிலே அக்ஷதையை போட்டு சூரியனை பார்த்து வணங்கி தலைக்கு மேலாக உயர்த்தி நீரை தரைக்கு தானமாக தருவதே அர்க்கியம் என்று எளிதாக நான் உங்களுக்கு சொல்கின்றேன். இதில் சூரிய நமஸ்காரம் என்றதெல்லாம் இருக்கிறது. சூரிய நமஸ்காரத்தை முறையாக கற்றுக்கொண்டு செய்யும்போது மிகப்பெரிய அற்புதத்தை நீங்கள் காண முடியும். ஆடி மாதத்தில் உங்களுக்கு என்னவெல்லாம் மகர ராசி அன்பர்களுக்கு அற்புதம் தருவதற்கான அமைப்பை தருகிறது என்றால், முதலிலே உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய சனி பகவான் புதனோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த நிபுணத்துவம் கிடைக்கிறது.
உங்களுடைய பர்சனாலிட்டியில் இதுவரை ஏதேனும் மனதிலே குழப்பம் தெளிவற்ற நிலை இருந்தால் அதிலே தெளிவு பிறக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இரண்டாம் இடத்திலே மூல திரிகோணத்திலே அமர்ந்து வக்கிரம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவானுடைய நிலை என்பது உங்களுக்கு இப்போது தனத்தை தேடக்கூடிய, தனத்தை சேர்த்து வைக்கக்கூடிய அற்புதத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகளை எல்லாம் தரும். அது மட்டுமல்ல, ஆறாம் இடத்து அதிபதி, ஒன்பதாம் இடத்து அதிபதி அது புதன். அந்த புதன் ஏழிலே அமர்ந்து சூரியனோடு இருந்து சம சப்தம பார்வை, நேர்கொண்ட பார்வையை எங்கு பார்க்கிறார் உங்களுடைய ராசி. ஆகினாலே உங்களுக்கு இந்த பணம் சேர்ப்பதிலே குறியாக இருந்து அதில் வெற்றி பெறுவதற்கான யோசனைகள், யுக்தி, இந்த வழி தெரியாமல் கஷ்டப்பட்ட இந்த வழிதானா, இது மிக எளிதாக இருக்கிறது என்று எதிலுமே ஒரு வழியை கண்டுபிடிப்பதற்கான மிக அருமையான அமைப்பை இந்த கிரகநிலைகள் தருகிறது. திருமண வாழ்க்கையிலே ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் இப்போது அது சிறப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கும். இருந்தாலும் கூட எதிர்பாலினத்தவர் அவர்களுடைய சொல்லை கேட்கக்கூடிய அமைப்பு இருக்கும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடமானாலும் சரி, வியாபாரமானாலும் சரி, வியாபாரம் என்றால் உங்களுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய கருத்தை கேட்டு செயல்படுவது உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை தரும். உங்களுடைய கருத்தை அவர்கள் மீது திணிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்திலே குறைவாக இருக்கிறது. அதாவது கிரகங்கள் எப்படி இருக்கிறதோ அதன்படி நாம் பாசிட்டிவாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அச்சச்சோ சூரியன் ஏழில், அஷ்டமாதிபதி ஏழில் என்று அச்சம் கொள்ள தேவையில்லை. அஷ்டமாதிபதி ஏழிலே இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய தொழில் சார்ந்த இடத்திலே உங்களுக்கு மேலதிகாரிகள், உங்களுடைய வேலையிலே உங்களுக்கு வேலை தந்திருக்கக்கூடிய முதலாளி அல்லது மேலதிகாரி, உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் கூட உங்களுக்கு யோசனையை சொல்வார்கள். அதை கேட்டு நடக்கும்போது உங்களுக்கு புகழும் பெருமையும் கூடும். அதை விட்டுவிட்டு அவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் இரண்டாம் இடத்து சனி பகவான் வாக்குவாதத்தை தந்து ஒரு வன்மையை தந்து ஒரு பிரச்சனையை தந்துவிடக்கூடிய அமைப்பு இருக்கும். அது மட்டுமல்ல, குரு பகவான் அருமையாக ராகுவோடு இணைந்து குரு சண்டாலமாக நான்கிலே இருக்கிறார். சில விஷயம் மெதுவாக நடந்தால்தான் நன்றாக இருக்கும், சிலது உடனடியாக நடக்கும். மெதுவாக கட்டப்படக்கூடிய வீடு என்பது மிக அற்புதமாக, ஒரு சிமெண்ட் செட் ஆவதற்கு கூட உடனடியாக அது 4 மணி நேரத்திலே ஒரு கட்டியான தன்மைக்கு பெற்றுவிட்டாலும் கூட ஒரு 15 நாட்களிலிருந்து 45 நாட்கள் வரை ஆகும் அது இரும்பு போன்று ஒரு அருமையான அந்த நிலையை பெறுவதற்கு. ஆகையினாலே அதற்கு நீங்கள் நீரை ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுபோன்று மெதுமெதுவாக செய்யக்கூடிய வேலையிலே மிகப்பெரிய லாபம் இருக்கும், மிகப்பெரிய வலு இருக்கும். அப்படி ஒரு வலுவை தரக்கூடிய 4ஆம் இடத்திலே குரு ராகுவோடு இணைந்து அந்த குரு சண்டாளர் குருவினுடைய பார்வை அஷ்டமஸ்தானத்திலே இருக்கிறது. ஆகையினால் மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து சுகங்களை அள்ளி பெறுவதற்கு, மறைந்திருக்கக்கூடிய விஷயத்திலே உங்களுடைய முயற்சியை, ஏதோ ஒன்று உங்களுடைய தந்தை வழி சொத்து வரவில்லை என்றால் அதை நீங்கள் பெற முடியும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு அரசிடமிருந்து வர வேண்டிய லாபம் வரவில்லை, அல்லது அரசிலே நீங்கள் விண்ணப்பித்த விஷயத்திற்கு, மனு செய்த விஷயத்திற்கு அப்படியே போட்டு வைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த அதிகாரிகளை ஆட்டிப்படைக்கலாம். ஆம், அந்த அதிகாரிகளை எல்லாம் நீங்கள் ஆட்டிப்படைத்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை இந்த ஆடி மாதத்திலே பெற்றுக்கொள்வதற்கான அற்புதமான வாய்ப்புகளை தருகிறது ஆடி மாதம். சிலர் அடங்கி நடப்பது போன்றே பாவனை செய்து செய்து காலில் விழுந்து விழுந்தே, காலிலே விழுந்து விழுந்தே ஆட்சிக்கட்டிலுக்கு மிக அற்புத உயரத்துக்கு வந்து விடுவார்கள். ஆகையினாலே யார் உச்ச பலத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் காலில் விழுவது தவறில்லை. அதாவது காலில் விழுவது என்றால் அவருடைய ஆசீர்வாதம் பெறுவதோ அல்லது அவர்கள் சொல் கேட்டு நடப்பதோ தவறில்லை. இதுதான் 7ஆம் இடத்திலே அஷ்டமாதிபதி சூரியன் வரும்போது உங்களுக்கு தரக்கூடிய நிலை. திருமண உறவிலே ஏதேனும் சிக்கல் இருந்தால் அதை மேலும் சிக்கலாக்கி கொள்ளாமல் உங்களுடைய நான் தான் என்ற அந்த ஈகோவோ அல்லது போராட்ட குணமோ கோபமோ இந்த நேரத்திலே நிச்சயம் கைவிட வேண்டும். ஆடியிலே நீங்கள் அறவே தவிர்க்க வேண்டியது அற்புதத்தை பெற வேண்டும் என்று நினைத்தால் கோபத்தை தவிர்க்க வேண்டும். பணிவோடு கனிவோடு இருக்கும்போது உங்களுடைய உழைப்பு, உழைப்பிற்கு உன்னத உழைப்பிற்கு உத்தம உதாரணமாக இருக்கக்கூடிய மகர ராசி நண்பர்களே, உங்களுடைய உழைப்பின் மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை காணக்கூடியவர்களுக்கு ஆடி அதிர்ஷ்ட காத்தை தருகிறது. அது மட்டுமல்ல, ஆடி பூரம், ஆடி வெள்ளி, இப்படி ஆடி மாதத்திலே ஆடி ஞாயிறு, ஆடி செவ்வாய் என்று ஒவ்வொரு நாளும் இனிய நாளாக இருக்கும். உங்களுடைய ராசியில் எந்த கிரகத்திற்கு எந்த நாளிலே எப்படிப்பட்ட பூஜை சிறப்பை
பெறும் என்பதை பார்த்து நீங்கள் செய்யும்போது ஆடியிலே உங்களுடைய குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளும் போது மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய அமைப்பை இந்த 2023 ஆடி தரும். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.